அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஹல்வா. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 50 கிராம் நெய் இதுக்கு தேவையான அளவு, அதில் 2 ஸ்பூன் ஊற்றி பிரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் நெய்யில் கூட செஞ்சுக்கலாம். அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டு, அதை இந்த மாதிரி 1 பை 1 போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 5 ஸ்லைஸ் பிரெட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா கோல்டனாக பொறிச்சு எடுத்துக்கணும். 5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 50 கிராம் நெய் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் அது ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். டூ மினிட்ஸ்லே நல்லா பால்லாம் குடிச்சிட்டு பிரெட்டு கரைய ஆரம்பிச்சிடும். 1/4 கிலோ அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு பால் ஊற்றாம கூட நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி வராது டேஸ்ட்டு. கல்யாண வீடுகளில் பாலில் தான் செய்வாங்க, இல்லையா பால் கோவா போடுவாங்க. நம்ம பால்லேயே செஞ்சுக்கலாம். 1 துளி அளவு உப்பு போட்டுக்கிறோம். பிரெட்டில் அதிகமாக உப்பு இருந்துச்சுன்னா இந்த உப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின பிரெட்டில் உப்பு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே 1 துளி உப்பு போட்டால் தான் அதோட இனிப்பு நமக்கு தூக்கி கொடுக்கும். நான் இனிப்பு பார்க்குறதுக்காக முதல்ல 1/4 கிலோவில் பாதி அளவு போட்டு கிண்டினேன். இனிப்பு பத்தலை, திருப்பியும் மிச்சிருந்த பாதியும் போட்டுட்டேன். ஒவ்வொரு சுகர் ஒவ்வொரு மாதிரி இனிக்கும்ல, அதனால் போட்டுட்டு மூடி விட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்தோம்னா, அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும், திறந்தோம்னா இந்த மாதிரி சுகர் கேரமலைஸ் ஆகி நம்மளுக்கு கலர் கிடச்சிரும். நம்ம இதுக்காக எதுவும் கலர் பொடிலாம் போட தேவையில்ல. நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ண கலரும் சுகர் கேரமலைஸ் ஆகி வந்த கலரும் தான் நமக்கு. சட்டிலேருந்து ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்போது ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருந்தோம்ல, அது தட்டி போட்டுக்கிறோம். கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி வரணும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படி ஓரமாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி முடிஞ்சோடனே நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து வச்சுருந்த 3 மஞ்சு, 5 பாதாம் மஞ்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு அது மேலே மிச்சம் இருக்க 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிடுறோம். அவ்வளோதான், சிம்பிளான நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.